இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இது இப்போ நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தாந்திரிக மூட்டை. இது வந்து செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய எளிமையான பயிற்சிங்க, சரிங்களா? இப்போ இந்த இது வந்து ஜென்ரலாக எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். இன்னும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. தாந்திரிக ரீதியான நிறைய விஷயங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தை மலையாள தாந்திரிக ஜோதிட கணக்குப்படி உங்களுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில மந்திர யந்திர தாந்திரிகம் சம்பந்தமான விஷயங்கள் சொல்லும் பொழுதும் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும். பட் ஜென்ரலான ஒரு சப்ஜெக்டாக சொல்லணும்னா இன்றைக்கி நான் சொல்கிறேன். இதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன? ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்னென்னா வெள்ளை குன்றின் மணி, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி சோழி. இதை நீங்கள் கடையில் போனீங்கன்னா கேட்டுக்கலாம். அப்போது இந்த இதில் வந்து அளவு முக்கியம் இல்லை, அதில் வந்து நீங்கள் ஒரு பிடி எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? உங்கள் கைப்பிடிக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதை வச்சுக்கலாம். இதில் இத்தனை வைக்கணும் அத்தனை வைக்கணும்னு கணக்கு கிடையாது. இது நான் சொல்கிறது ஒரு தாந்திரிக பயிற்சி. ஸோ மகாலட்சுமி சோழி எடுத்து ஒரு கைப்பிடி எடுத்து அதை ஒரு தாம்பாளத்தில் ஃபஸ்ட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் வெள்ளை குன்றின் மணி, இதை எடுத்து ஒரு கைப்பிடி எடுத்து அந்த சோழியோடு சேர்த்து வச்சுருங்க. அடுத்தது உங்களுக்கு தேவையானது வந்து தாமரை விதை, அதையும் ஒரு கைப்பிடி எடுத்து அதில் சேர்த்து வச்சுருங்க. அடுத்தது உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா கோமதி சக்கரம், அதையும் ஒரு கைப்பிடி எடுத்து அதில் சேர்த்து வச்சுருங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூ வரும்போது உங்களுக்கு தெரியும் ஒரிஜினலான குங்குமப்பூ காஸ்ட்லி, சரிங்களா? அதனால் கொஞ்சம் எடுத்து அந்த குங்குமப்பூவை எடுத்து அந்த தாம்பாளத்தில் வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இதை கையில் அதை தாம்பாளத்தில் வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அதை சின்ன தாம்பாளமாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தாம்பாளத்தை தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்குறேன், இவ்வளோ பயிற்சிகள் பண்ணும்போது பிளாஸ்டிக் எடுத்து வைக்காதீங்க, இரும்பில் எடுத்து வைக்காதீங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எடுத்து வைக்காதீங்க, ஒன்றா காப்பரில் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெங்கலத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்ல இது தரும். வாய்ப்புகள் நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து வீட்டில் வெள்ளி தட்டு வச்சுருப்பீங்க, அப்படி வெள்ளி தாம்பாளம் இருந்தால் ரொம்ப சௌக்கியம். இந்த மாதிரி விஷயங்களில் இந்த தாந்திரிக பூஜையை பண்ணுங்கள். இதெல்லாம் எடுத்து மனசார நீங்கள் நினச்சிட்டு மனசார நீங்கள் யாரை நினச்சிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விநாயக பெருமானை நினச்சிக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஹிந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் முதற் கடவுளான விநாயகருக்கு முதல் மரியாதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் மந்திரங்களை தாராளமாக சொல்லுங்கள். அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை நாம் வழிபட்டாலும் நம் குலதெய்வத்தோட வழிபாடை செய்ய வேண்டும். அதனால் உங்கள் குலதெய்வத்தோட வழிபாடை மனசார கும்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யாரை மனசார நினச்சிக்கணும்னா ஸ்ரீ ஐஸ்வர்யேஸ்வரர் சுவாமியை மனசுக்குள்ள நினச்சிக்கணும். ஸ்ரீ ஐஸ்வர்யேஸ்வரர் யார் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் சொன்னாலே பணம்னு சொன்னாலே நம்ம உடனே யாரை நினச்சிப்போம்? குபேரரை நினச்சிப்போம், மகாலட்சுமியை நினச்சிக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் ஆதி காலங்கள் நீங்கள் படிங்க, எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் சொல்கிறது உண்மையாக நீங்களே பாருங்கள். மகாலட்சுமியுக்கும் குபேரருக்கும் செல்வ வளத்தை கொடுத்தது யாருன்னா நம்ம ஐஸ்வர்யேஸ்வரர் தான். ஐஸ்வர்யேஸ்வரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யேஸ்வரர்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள், ஒரு ஃபோட்டோ வரும். அதில் பாருங்களேன், மகாலட்சுமியும் குபேரரும் மண்டியிட்டு இப்படி உருகி தருகி அவர்கிட்ட கையேந்தி இருப்பாங்க. அப்போது அந்த ஐஸ்வர்யேஸ்வரர் யார்? அந்த ஐஸ்வர்யேஸ்வரர் வேறு யாரும் இல்லை, அவர் சிவஸ்வரூபம், சரியா? அப்போ அந்த சிவஸ்வரூபமான ஐஸ்வர்யேஸ்வரரை மனசார நீங்கள் நினச்சிட்டு இந்த முடிச்சு போடுறத வந்து எதில் பண்ணுங்கன்னா சிகப்பு கலர் பட்டு துணி. தயவு செஞ்சு இதில் காஸ்ட் கட் பண்ணுறேன்னு சும்மா காட்டன் துணியில் வைக்காதீங்க. ஒரிஜினலான பட்டு துணி, ஏதாவது ஜவுளி கடையில் போய் ஒரிஜினல் பட்டு துணி அரை மீட்டரோ ஒரு மீட்டரோ வாங்கி இதை தூக்கி அதில் வைங்க. இதை வச்சுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த இதை எடுத்துக்கொண்டு போய் உங்கள் பூஜை ரூமில் அதை கட்டி வச்சுருங்க. இதை நீங்கள் விடாமல் நீங்கள் செஞ்சுட்டு பூஜை செஞ்சிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு சேஞ்ச் எப்போ தெரியும் அப்படின்னா இதில் சிகப்பு கலர் துணி சொல்லிட்டேன், இன்னொரு துணியிலையும் கட்டலாம். அது வந்து பச்சை பட்டு. பச்சை பட்டுனா அது ஒரிஜினல் பட்டாக வச்சுக்கோங்க. இந்த நான் சொன்ன அந்த அஞ்சு பொருளையும் உள்ளே போட்டு மனசார கட்டி உங்கள் சுவாமி இடத்துல வச்சுருங்க. இப்போ நீங்கள் மனசார டெய்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை கையில் எடுத்து வச்சுட்டு நல்ல செல்வ வளத்தோட நான் பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி வச்சிடணும். என் கடன் தீரணும், எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா நினைக்காமல் செல்வ வளத்தோட நிறைந்த செல்வத்தோட நாங்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த மஞ்சள் கலர் சிகப்பு கலர் பட்டோ இல்லை பச்சை நிற பட்டோ எடுத்து வச்சுட்டு கையில் எடுத்து வச்சுட்டு
இதில் நீங்கள் அடுத்து கேட்க வேண்டாம், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசை பார்க்கணுமா, பயப்பட வேண்டாம், நீங்கள் எந்த திசையில் இருந்தாலும் பயப்பட வேண்டாம். இதில் அவாய்ட் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், தெற்கு திசை நோக்கி நிற்க வேண்டாம். மித்த மூன்று திசைகள் லைக் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு திசையாக இருந்தாலும் சரி, வடக்கு திசையாக இருந்தாலும் சரி, கிழக்கு திசையாக இருந்தாலும் சரி, அந்த திசை நோக்கி நின்று மனசார கும்பிடுங்க. நல்ல செல்வ கடாட்சத்தோடு நான் வாழணும்னு நினச்சி பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சிவ மந்திரங்களை சொல்லுங்கள். இது ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, செல்வ வளத்தை கொடுப்பவர் சிவபெருமான்றது பல பேருக்கு தெரியாது. செல்வம்னு சொன்னாலே வேற மாதிரி நினச்சிப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு மந்திரம் இருக்குங்க, சகல செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடு. நல்லா சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன், சகல செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடு. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, யூடியூப்பில் போய் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அது தமிழ் வேர்ஷன் வச்சு டைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வரும். வந்துருச்சுன்னா அதில் பாருங்கள், அதில் என் ஃபோட்டோ போட்டு அந்த மந்திரம் இருக்கும் சரிங்களா. அதில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஓம் ஒரு தலை மகனாய் உயர்ந்தோய் போற்றி, மறுதலை நோய்கள் அறுப்போய் போற்றி, கொடுவினை தீர்க்கும் கோவே போற்றி, இப்படி வரும். இந்த மந்திரத்தை மனதார நினைத்து உங்களுக்கு நல்ல வசதி படைத்தவர்களாக இருந்தால் தங்க காயினை வச்சு அந்த முடிச்சுக்கு போட்டுட்டே வரலாம். இல்லை பஞ்சலோக காயின் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரிஜினல் பஞ்சலோகமானு நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். அதை எடுத்து மனசார இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது எடுத்து எடுத்து வைக்கலாம். இல்லை அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கீங்க, வெள்ளிக்காயின் இருந்ததுன்னா வெள்ளிக்காயின் எடுத்து வைக்கலாம். இல்லைங்க எங்கள்கிட்ட வசதி கம்மியாக இருக்குங்க பொருளாதார ரீதியான அப்படின்னு நீங்கள் ஒருவேளை சகோதர சகோதரிகள் சொல்கிறீங்கன்னா, ஒரு ரூபா காயின் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு ரூபா காயின் எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு உப்பு தண்ணியில் போட்டு கலக்கி தனியாக ஒரு தட் இஸ் லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளாஸ் பீக்கர், ஐ மீன் ஒரு கண்ணாடி குவளையில் இதை எடுத்து போட்டுக்கோங்க, நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. இதையே எடுத்துட்டு ஒரு 108 ஒரு ரூபா காயின் எடுத்து வச்சுட்டு கூட இதை நீங்கள் செய்யுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விதி நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் தொடர்ந்து செய்வீங்க. ஒரு இதோட சாஸ்திரப்படி என்ன சொல்லப்படுதுன்னா, 7 வாரம் அதாவது மொத்தம் ஒரு 48 நாள் கடந்ததுக்கு அப்புறமே இதோட தாக்கங்கள் மிகப்பெரிய லெவலில் இருக்கும்னு இந்த தாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க. இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது மணி மந்திர ஔஷதம் மந்திர யந்திர தாந்திரிகத்தோட இது இந்த ஜபங்களையும் சேர்த்து நீங்கள் சொல்லிகிட்டே வரும்பொழுது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக இன்றைக்கி 100 ரூபா வருமானத்தில் இருக்கீங்கன்னா 200 ரூபா கிடைக்கும், இன்றைக்கி ஒரு நாள் சம்பளம் 10,000 ரூபா வாங்கிட்டு இருக்கீங்கன்னா 15,000 ரூபா கிடைக்கும். இதெல்லாம் படிப்படியாக தெரிய ஆரம்பிக்கும், உங்கள் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைக்கும், கடன் அடையறதுக்கான பாதைகள் கொடுக்கக்கூடிய அருமையான பயிற்சி. இதை நீங்கள் பர்சனலைஸ்டாக இன்னும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சா சுய ஜாதகத்தை எங்கள்கிட்ட பர்சனல் கன்சல்டேஷன் பார்த்துக்கணும்னு நினச்சா கீழே உள்ள நம்பருக்கு முறையான கட்டணம் செலுத்தி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கணும்னா நேராக வந்து பார்க்கணும், திருச்சி சென்னையில் வந்து பார்க்கலாம், இல்லை ஃபோன் மூலமாக தெரிஞ்சுக்கணும்னாலும் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரி உங்களுக்கு பர்சனலைஸ்டாக என்னென்ன மாதிரி வழிபாடுகள் இருக்குங்கிறதையும் நம்ம கற்றுக் கொடுப்போம் நண்பர்களே, அதையும் பார்த்து நீங்கள் பயனடையலாம். இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் இதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சிகள் இதோடு சேர்த்து உங்களுக்கு பானலிங்கம் இலவசமாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுவும் ஐஸ்வர்யேஸ்வர ஸ்வரூபமாக நம்ம பண்ணி வச்சுருக்க பானலிங்கம் இருக்குது. தேவைப்பட்டதுன்னா எங்களுக்கு செல்வ வளம் வேணும் அதுக்கான பானலிங்கம் கொடுங்கன்னு சொன்னிங்கன்னா அதுவும் அன்புக்காக இலவசமாக தான் கொடுக்குறோம். தாராளமாக கேட்டு வாங்கிக்கோங்க, ஆனால் பூஜை பண்ணணும். அதை வாங்கிட்டு திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். பஞ்சாங்க கேலண்டர் வேணும்னாலும் பானலிங்கத்தோடு சேர்த்து கேட்டிங்கன்னா அந்த போஸ்டல் சார்ஜஸோட இதையும் சேர்த்து ஏதோ ஒரு 50 ரூபா 100 ரூபா கூட கேட்டாங்கன்னா அதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதையும் உங்களுக்கு சேர்த்து நாங்கள் பேக் பண்ணி உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம். நண்பர்களே, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் பானலிங்கம் வேணும்னா அதுக்கான கொரியர் கட்டணம் பேக்கிங் கட்டணம் சேர்த்தும் போது பஞ்சாங்க கேலண்டரும் பானலிங்கத்தையும் உங்களுக்கு அன்புக்காக நம்ம அனுப்ப முடியும். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்து இல்லை, ப்ரொவைடட் நீங்கள் கொரியர் அண்ட் பேக்கிங் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவ சிவ ஓம்.